வணக்கம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ராஜா. யூ ஆர் வாட்சிங் சம்திங் இங்கிலீஷ் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிஜி டிஆர்பியில ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க நான் டீடைல்டு ஸ்டடியில வியாட் அண்ட் சர்ரேயுடைய செலெக்ஷன்ஸ் இன் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1, அதுல வியாட்டுடைய செகண்ட் போம் தென் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போம் என்ன அப்படின்னா, ஃபர்கெட் நாட் எட் த ட்ரைடு இன்டென்ட். இந்த போமை பத்தின வீடியோ நான் போன வீடியோல போட்டிருக்கேன். அதை பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மேலே வர ஐகார்ட்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தாமஸ் வாய்ட்டுடைய ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 அப்படின்னா என்ன, மொத்தனை எத்தனை வால்யூம்ஸ் இருக்கு, ஸோ அந்த டீடைல்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லிட்ரேச்சர் படிச்ச எல்லாருக்குமே அந்த டீடைல்லாம் கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த வீடியோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் போம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய காதல அவர் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டும், அதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லி, அதனால அந்த காதலி ஒன்னு சேர்ந்தாலா சேரலையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போம்ல சொல்லியிருந்தாரு. இப்ப ரெண்டாவது போயம் தென் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ, அந்த போம் வந்து எப்படிப்பட்ட போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் எலமெண்ட் உள்ள ஒரு போம். அது மட்டும் இல்லாம சென்சுவஸ் குவாலிட்டியோட அந்த போம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போம்ல பொயட் வந்து என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே ரீகால் பண்ணி பாக்காரு. அவருடைய யங்கர் ஏஜ்ல இருக்கும்போது உள்ள மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பாக்காராம். அப்போ லேடிஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ லேடிஸ்னா எப்பவுமே எப்படின்னா, ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு போன லேடிஸை பத்தி தான் அவர் பேசுறாரு. அது அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு போன அந்த லேடிஸை பத்தி தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு, அவர் வாழ்க்கையில வந்துட்டு போன அந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களாம் அப்படின்னா, மான்கள் மாதிரி இருந்தாங்களாம். அவங்க வருவாங்களாம் சாம்பர் பக்கத்துல, அதாவது இவருடைய காதல தொடுறதுக்கு வருவாங்க. வந்துட்டு நினைச்சுவாங்க அப்படின்னா, அவர் கையில இருக்கிற பிரெட்டை சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. அதாவது மான்னா பிரெட் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்படி அவரு அந்த மான் எல்லாம் வரும், கையில இருக்கிற பிரெட்டை சாப்பிட்டு போயிரும், அதாவது இவருடைய சந்தோஷத்தை சாப்பிட்டுட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மான்கள் அதாவது அந்த பெண்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் எப்படி பார்த்தாருன்னா, ஜென்டிலா ஒரு டேமா ஒரு மீக்கான பர்சனா மட்டும்தான் அவர் வந்து பார்த்தாராம். பட் அவங்க எப்படி இருந்தாங்களா, ஃபிக்கல் அண்ட் இன்கான்ஸ்டன்ட் அப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா நிலையற்ற தன்மையோட, அதாவது நிலையற்ற காதலோட இருந்தாங்களாம். அதாவது இப்ப மான் வந்து இப்ப வந்து அந்த பிரெட்டை சாப்பிட்டு போகுதுன்னா எப்படி சாப்பிட்டு போகும், வரும் அந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு ஓடிடணும் அப்படின்ட்டு வரும் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஓடிடணுங்கிற அந்த நிலையற்ற தன்மை, நிலையற்ற காதலோட மட்டும்தான் அவங்க வந்தாங்களாம். வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஓடிட்டாங்க. தே ரன் ஃப்ரம் ஒன் லவ்வர் டு அனதர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் கையில இருக்கிற பிரெட் தீர்ந்து போனோடனே அடுத்தவங்க கையில இருக்கிற பிரெட்டை சாப்பிடறதுக்காக அந்த மான் போயிடுச்சு அப்படின்னு அவரு வந்து சொல்றாரு. அப்புறம் அந்த பெண்கள் இவர் கூட இருக்கும்போது எப்படி இருந்தாங்களான்னா, இவர் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களாம். அதுல ஸ்பெஷலா ஒரு பொண்ணை பத்தி சொல்றாரு. ஒரு பொண்ணு இருந்தாலும் அவன் வந்து இவர் கூட இருப்பாளாம், இவர் கையை பிடிச்சிக்கிடுவாளாம், கையில வந்து கிஸ் பண்ணிடுவாளாம். கிஸ் பண்ணிட்டு சொல்லுவாளாம், டியர் ஹார்ட் ஹவு லைக் திஸ், எப்படி இருக்கு இது அப்படின்ட்டு அவன் வந்து கேட்பாராம். உண்மையாவே அவர் சொல்றாரு, இது ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் கனவு இல்லை அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. ஆனா ஒரு பேத்தட்டிக் திங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி அவரை விட்டு லெஃப்ட் ஆகி போயிட்டா அப்படிங்கிறத அந்த பேத்தட்டிக் திங்க் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பெண்களுமே தன்னுடைய மனதை மாத்திக்கிட்டு அவரை விட்டு போயிட்டாங்க. எவ்ரி திங் இஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு எவ்ரி திங் இஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு ஒன்னே ஒன்னு வேணுமா, அது என்ன அப்படின்னா, எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ரீசன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரே சொல்லிக்கிறாரு, ஒருவேளை இந்த ஃபால்ட்டுக்கு காரணம் நானா கூட இருக்கும், என்னுடைய ஜென்டில்னஸ்ஸா கூட இருக்கலாம், நான் ஜென்டிலா அவங்க கிட்ட நடந்ததுனால அவங்க வந்து என்ன மிஸ் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்களோ அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அவ வந்து என்னுடைய காதல் விளையாட்ட அவ வந்து என்ஜாய் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. காதல்ங்கிறத அவ விளையாட்டா நினைச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இதுல ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அவ போறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
அதுவும் ஜென்டிலா அவன் என்கிட்ட கேட்டா அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபிக்கல்னஸ் அண்ட் இன்கான்ஸ்டன்சி அப்படிங்கறதான் விமன்ஹுட்டுடைய குணாதிசயமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்களுடைய மனது நிலையற்ற தன்மையுடையது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. கடைசியில அவர் சொல்றாரு, நான் அவளுக்கு சர்வ் பண்ணேன், பட் அந்த சர்வ் அந்த சர்வீஸ்க்கு அவன் வந்து பொருத்தமானவளா அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்காரு அப்படின்னா நம்ம ரீடர்ஸ்ட தான் கேட்காரு. இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இந்த போம் வந்து முடிச்சிடுறாரு. ஸோ இதோட இந்த போம் முடியுது. ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.